ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அமுத சுரபி. பிள்ளையார் மிகவும் எளிமையான கடவுளுங்க. மஞ்சள் பசும் சாணம் எதை பிடித்து வைத்தாலும் பிள்ளையார் நம் வீட்டில் ஆவாகனம் ஆயிடுவாரு. பிள்ளையாரின் வழிபாடும் மிக மிக எளிமையானதுங்க. சின்ன சின்ன வழிபாடுகளிலேயே மகிழ்ந்து நாம் கேட்கும் வரங்களை உடனுக்குடன் கொடுத்துருவாரு. சிலர் பிள்ளையார் கோவிலுக்கு போவாங்க, நிறைய பேர் தோப்புக்கரணம் போடாம சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க. சரி, பிள்ளையாரை வணங்கும் போது பெண்கள் தோப்புக்கரணம் போடலாமா என்கிற சந்தேகம் நம்மில் பலருக்கும் இருக்குங்க. அதை பத்தி பார்க்கலாம். தோப்புக்கரணத்திற்கு ஆண் பெண் பாகுபாடு கிடையாதுங்க. கடவுளிடம் நம்மை எளியவனாக காட்டிக்கொண்டு நமது தவறை மன்னித்து அருள வேண்டி செய்வதே தோப்புக்கரணங்க. விநாயகரை தியானிக்கும் மனம், வணங்க தேவையான கரங்கள் ஆகியவை ஆண் பெண் இருவரிடமும் உண்டுங்க. இருந்தாலும் பெண்கள் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, மென்மை போன்ற தகுதிகளை இழக்காமல் செயல்படுவது சிறப்பு. பெண்கள் தங்களோட மனதையும் உடல் உறுப்புகளையும் அளவுக்கு அதிகமாக வருத்தி கொள்ளாமல் வழிபடுவது நல்லதுங்க. வழிபாட்டில் ஆண்களைப் போலவே பெண்களும் செயல்பட வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாதுங்க. பெண்களது வழிபாட்டு முறையை எளிமையாக்கி இருக்கிறது தர்மசாஸ்திரங்க. ஆண்களைப் போல் முழு உடலும் தரையில் படும்படி விழுந்து அஷ்டாங்க நமஸ்காரம் செய்ய தேவை கிடையாதுங்க. பஞ்சாங்க நமஸ்காரம் செய்தாலே போதும். பெண்கள் மந்திரம் போதாமலேயே கடவுளுக்கு நிவேதனம் செய்யலாங்க. மந்திரங்களை சுத்தமாக சொல்ல வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. மனதில் அசை போட்டால் போதுங்க. தலையை குட்டி கொண்டு வணங்க வேண்டாம், கைகூப்பி வணங்கினால் போதுங்க. கைகளால் காதை பிடித்து கொண்டு தோப்புக்கரணம் போட வேண்டாம், மனதால் வழிபட்டாலே போதும் என்று தர்மசாஸ்திரம் சொல்லுதுங்க. வீம்புக்காக குழந்தைகளை போல அடம்பிடிச்சு தோப்புக்கரணம் போடுவேன் அப்படின்னு நீங்க சொன்னாலும் தப்பு கிடையாதுங்க. தாராளமாக செயல்படலாம். பெண்களுக்கு வழங்கும் சலுகை அல்ல இது, பெண்களோட மென்மைக்கு அளிக்கும் கௌரவங்க. அதனால பிள்ளையாரை வணங்கும் போது பெண்கள் விருப்பப்பட்டா தோப்புக்கரணம் போடலாங்க, இல்ல அப்படின்னா விட்டுலாம். இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.